அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு மீல் மேக்கர் பெப்பர் மசாலா எப்படி செய்யணும்னு சொல்லி தரேன் கவனமாக கேளுங்க நூறு கிராம் மீல் மேக்கரை சுடுதண்ணியில் போட்டு கால் மணி நேரம் ஊற வைங்க கால் மணி நேரம் கழித்து நல்லா புழிஞ்சி தண்ணி இல்லாத எடுத்து வச்சுக்கோங்க அரை மூடி தேங்காய் கூட ஆறு முந்திரி பருப்பு சேர்த்து நல்லா அரைச்சி திக்கான தேங்காய் பால் நூற்றம்பது கிராம் எடுத்து வச்சுக்கோங்க கடாய அடுப்பில் வச்சு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு அரை டீஸ்பூன் சோம்பு ரெண்டு காஞ்ச மிளகா கருப்பில் போட்டு தாளிச்சுட்டு நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை இடித்து சேர்த்து வதக்குங்க சின்ன வெங்காயம் இல்லைன்னா ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்து வதக்குங்க வெங்காயம் நல்லா வதகுன பிறகு ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்குங்க இஞ்சி பூண்டு விழுது நல்லா வதங்கின பிறகு ஒரு தக்காளி பழத்தை பொடுசாக கட் பண்ணி சேர்த்து வதக்குங்க தக்காளி நல்லா வதங்கின பிறகு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கரம் மசாலா இல்லைன்னா சிக்கன் பொடி இருந்தாலும் சரி மட்டன் பொடி இருந்தாலும் சரி அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து மசாலா நல்லா வதக்கிட்டு மீல் மேக்கரும் சேர்த்து மசாலாவோடு நல்லா வதக்குங்க வதங்கின பிறகு எடுத்து வச்ச தேங்காய் பாலையும் ஊற்றி நல்லா கலந்துட்டு உப்பு காரத்தை பார்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா வேக விடுங்க தேங்காய் பால்லே மீல் மேக்கர் நல்லா வெந்து திக்காக வரும் அப்போ தேவையான அளவுக்கு மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சம் போது கொத்தமல்லி தழையும் சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அப்புறம் என்னங்க மீல் மேக்கர் மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்